अस्सलाम वालेकुम वेलकम टू निशा इन्फो तमिल इन द वीडियो वाला पार्सल ओपनिंग वीडियो एप्डी एडुक्रदने पाकला अंद वीडियो एडुत्तादा नमक्कु एदावदु ओरु डैमेज इरुंदालो इल्ला कलर चेंज आगिरुंदालो नमक्कु ऑनलाइन शॉपिंगला அக்செப்ட் பண்ணிப்பாங்க இல்லைனா நாம எதுவுமே க்ளைம் பண்ண முடியாது நாம அது எப்படி பண்றன்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இப்போ பார்சல் வந்திருக்கு அப்படினா நார்மலான ஹேண்ட்ல இப்ப இருக்க டைட்ல நாம எடுக்கிறதே ரொம்ப தப்பு ஏனா இப்ப வந்து நம்ம எவ்வளவு சேஃபா நம்ம வந்து அந்த பார்சல் கூரியர ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் சோ அத வந்து எப்படி வந்து நம்ம செக்யூரா பண்ணலாம் அப்படினா இந்த மாதிரியான ஹேண்ட் க்ளவுஸ் ஈஸியா கிடைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான சானிடைசர் இருக்குமானா इत व नम ग्लवे तड़विकल ना ये मेल तड़वे वो पार्सल ओपन पड़े पड़नुना फर्स्ट वो नम्बर अंत टू अड्रस वो काट अम्बर अभी फ्रम अड्रस नम शो पड़ो फ्रमें डीटेल अभी वीडियो वो कवर आगे मेन ट्रैकिंग नंबर अंत वीडियो वो शो पड़ा और वीडियो एड़कोद पास पड़वो कट पड़वो கூடாது சரிங்களா கொஞ்சம் சேஃபா வந்து நீங்க ஏதாவது கால் வந்திருச்சு கட் ஆயிருச்சு இந்த மாதிரியான ரீசன் எதுவுமே வந்து ஆன்லைன் ஷாப்பிங்ல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சோ அந்த மாதிரி டைத்துல வந்து நீங்க என்ன பண்ணனும்னா ஒரு ஃளைட் மோட் வச்சிட்டு வீடியோ எடுங்க அது வந்து கண்டிப்பா வந்து நீங்க இந்த மாதிரி ஏதாவது டேமேஜ் இருந்தா நீங்க க்ளைம் பண்ண ஈஸியா இருக்கும் இப்போ இந்த மாதிரி பார்சல் ஓபன் பண்ணேனா இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு அப்படினா அதை நீங்க தாராளமா ओपन पड़ला ओपन पड़ी अदावत डेमेज एलतमें वीडियो नहीं वीडियो नहीं सर इतना इतना पास पड़े कट पड़े अंतमारी पड़कूड़ा एं एडिटिंगूड़ा नहीं पार्स वो ओपन पड़े एंडल इतमी ओपन पड़ी काट वाक वीडियो वो स्टॉप पड़कूड़ा ओकेवा उंगे ओके कलर करक्टा वह डेमेजू इले अगील पड़ी वो अंत वीडियो स्टापा अंत वीडियो वो इन क्लेम मारी कलर के बदल ना वे कलर आडर पड़े अंतमी वह अब उंगुक्त वीडियो वो रोम हेल्पुला ओके वीडियो हेल्पुला इतना नम्बर सिंगि पार्सल ओपन पड़ो इं ओपन पड़पा बल्क आडर बल्क आडर मीन अन हिजाब अंतमारी सारी अंतमारी नया नम्बर अभी वो हेडल पड़ेदना रोम मेन वो पार्सल ओपन पड़ी सिस्टर यूस पड़ी रोम कवनमें पाती कवर यूस पड़े डेरेक्टा वो एल हिजाब वा सो ना सिस्टर यूस पड़े नार्मला वो ना बाटे वेगम वो ना कट पड़ आरमचे हिजाबू वो कटा सो वो मेन नहीं पार्सल ओपन पड़े सिस्टर यूस पड़ी कुछ कवन में हेडल पड़नों अंदमि फाल्टा वर्चा कंपा वो क्लेम पड़ मुड़ा मैं ये मुझा ओके नम्बर वो ओपन पड़ी नम इटी सिक्स पीस इले ट्वल पीस इप्ली आडर पटरना अल कौंट पड़ी काटो ओके अदर वन अभी वीडियो काटो मोस्टली वो नम्बर सेट्क वो ओपन पड़ी वो डेमेजान वीडियो काट मुड़ा आना अभी ओपन पड़ी तक काट सोलरा ओके अभी ओपन पड़ी अमेज अब अक्सप सो वो अंदमे फालो पाको इतमी ओपन पड़े वो हिजाब डेमेज अक पड़िड़ें मोस्टली डेमेजोड़ कंपा अटा नलबड़ा पाटा अकेवा इतना उंगे चूस पड़ कलर वन अब कउंटिंग शालो कउंटिंग कलर्स वो अंदिंग एलतेमेंटर अगर और 36 आडर पड़ी उंगी 33 वन अब நீங்க வந்து அந்த 3 க்கான க்ளைம் வந்து பண்ணலாம் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும் ஓகேங்களா அதுதான் மெயினா வந்து செட்ல கவுண்டிங்ஸ் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் கரெக்ட்டா வந்திருக்கா நீங்க தான் பார்க்கணும் சோ எண்ட் வரையும் வீடியோவை மெயினா கட் பண்ண கூடாது ஏதாவது சின்ன ஃபால்ட்னாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ தான் ஹெல்ப் பண்ணும் சப்போஸ் நீங்க உங்களுக்கு ஃபீட்பேக் னு சொல்லிட்டு நீங்க ஆர்டர் பண்ணும்போது கேப்போ இல்லையா அந்த ஃபீட்பேக் எதுக்குனா இப்போ உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு அப்படினா அந்த ரிசீவ் ஆன அந்த ப்ராடக்ட்டை நீங்க போட்டோ எடுத்து அல்ஹம்துலில்லா இல்லனா உங்களுக்கு பிடிச்சிருக்கு தேங்க்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு இல்லனா
ரிசீவ்டு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை சொன்னால் கூட போதும் எங்களுக்கு. அதுக்கு மாதிரி இல்லை, நாங்களும் ரிசீவ் ஆகிடுச்சுன்னு இருப்போம். ஸோ நீங்கள் ரிசீவ் ஆகிட்டு ஏதாவது ஒரு டேமேஜ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதை 1 வீக் கழிச்சோ இல்லைன்னா 1 மந்த் கழிச்சோ சொன்னீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 24 hours வந்து நம்ம சொல்லணும். அப்படி சொல்லும்போது தான் நீங்கள் எடுக்கிறீங்களே அந்த வீடியோவை அவங்க கேட்பாங்க, ஓகேங்களா? இல்லைன்னா கூட நீங்கள் இந்த வீடியோவை எங்களுக்கு அனுப்பணும், டேமேஜ் எதுவும் இல்லை எல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை எங்களுக்கு சென்ட் பண்ணணும். இல்லை ஒரு ஃபோட்டோ அனுப்பி உங்களோட ஃபீட்பேக்கை சொன்னால் போதும், ஓகேங்களா? இது ஏதாவது டேமேஜ் அப்படின்னா தான் நாங்கள் அந்த வீடியோவை கேட்போம். அப்போ வந்து அந்த வீடியோ தான் உங்களுக்கு உங்களோட மணிக்கு ரீஃபண்ட் எல்லாத்துக்குமே வந்து கிளைம் பண்ண அந்த ஒரு வீடியோ தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மெயினாக 2 விஷயத்தை தான் சொல்ல விரும்பினேன். என்னன்னா, நீங்கள் எப்படி வந்து பார்சல் ஓப்பன் வீடியோ வந்து சிங்கிளாக வர ப்ராடக்ட்டுக்கும் செட்டாக வர பல்க் ப்ராடக்ட்டுக்கும் எப்படி பண்ணணுன்றத சொன்னேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இந்த மாதிரி டயத்தில் ரிஸ்க் எடுத்து தான் வந்து பார்சல்லாம் வாங்குறீங்க. ஸோ இப்படி வாங்கும்போது உங்களுக்கும் சேஃப் இருக்கணும். ஸோ நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பார்சலை வைக்க தனியாக வந்து ஒரு பிளேஸை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த யூஸ் பண்ணுற க்ளவு அந்த வர ப்ராடக்ட்லாம் வைப்பீங்க இல்லையா, அந்த இடத்துலாம் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளுக்கும் சேஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும்.